அக்கம் பாரதியார் கூறிய அந்த வார்த்தையை நேரடியாக பயிற்சியாக கற்றுத்தருவதான் ஆதிநாத வாசுதியின் சிறப்பம்சமாகும். பாரதியார் சொல்றாரு, பேச்சினால் பயனில்லை, அனுபவத்தால் மட்டுமே பேரின்பத்தை அடைய முடியும் அப்படின்றார். பேச்சினால் நீங்க எந்த சொற்பொழி பேச போய் கேட்டாலும் சரி, எந்த யார் பேசுறத கேட்டாலும் சரி, அகவல் பாயணம் படித்தாலும் சரி, எதை படித்தாலும் ஒரு குரு கிட்ட கற்று அறிந்து நீங்க அனுபவப்படுத்தணும். ஒரு சாகா கலை என்பது வாசி யோகம்தான். சாகா கலை வாசி என்பது மூக்கு வழியா விடக்கூடிய பயிற்சிக்கு பேரு நாசி யோகம் பேரு, இறப்பு யோகம் பேரு. நல்லா கவனிங்க, நம்ம உடம்புல ரெண்டு டைப் இருக்கு, இன்னர் பிரீதிங் அவுட்டர் பிரீதிங். இன்னர் பிரீதிங் அவுட்டர் பிரீதிங். இன்னர் பிரீதிங் என்ன அப்படின்னா, நிற மாச கர்ப்பிணியா நான் அம்மா வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அப்ப சுவாசம் எப்படி ஓடுது, கண்கள் ரெண்டு, காது ரெண்டு துவாரம், கண்கள் ரெண்டு துவாரம், காது ரெண்டு துவாரம், மூக்கு துவாரம் ரெண்டு, வாய் இரும்பு மலப்பை ஒன்பது அடைச்சிருந்தது. அம்மா இருந்து சத்துக்கள் தானாக குழந்தை புரிஞ்சு உள்ள வந்துட்டு இருக்குது. மூச்சு தானாக உள்முகமாக 16 அங்கம் தானாக இயங்கி கொண்டிருக்கிறது. குழந்தை மூச்சை இயக்கவே இல்லை. கர்ப்பப்பையில குழந்தை உள்ள இருக்கிறவளும் அது எந்த மூச்சு இழுக்கல இழுக்கல இழுக்கல. முதல்ல தெரிந்து உள்ளுங்கள், சும்மா இப்படிதான் கூடாதான் அவளாம் போய் போய் மெண்டல் ஆகி கடைசியாக சாகத்தான் போறீங்க எல்லாருமே. உண்மையை தெளிவு குருவின் திருமணி காண்டல், தெளிவு குரு திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு திருவார்த்தை திருநாச்சப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்து தானே தெளிவா சொல்ல குரு தெரிஞ்சுக்கணும். என் குரு தெளிவான குரு, அதை தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். உள் மூச்சு 16 அங்கம் தானா ஓடிட்டு இருக்கு. குழந்தை பிறந்து வெளியே வந்தாச்சு, இப்ப அந்த மூச்சை அறுத்து முடிச்சு போட்டாச்சு, 9 வாட்டி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ தொப்புள் கொழியிலிருந்து சூரியகலை சந்திரகலையாக வலதுகால் கற்றல் சுவாசனாலே தொப்புள் கொழிக்கு வந்து வளைஞ்சு வளைஞ்சு இடது மூக்கில் லெப்ட் துவார வழியா போகுது. இடதுகால் கற்றவள் சுவாசனாடி ரைட் சைடு துவார வழியா காத்து மூச்சு போகுது. இதுவரை இப்படி போகுது. குருமதிய வரலாம் 12 அங்கம், உள்மூச்சு 16, வெளிமூச்சு 12 அங்கம். இந்த 12 அங்கம் மூச்சு மூச்சு விடுற பார்த்தீங்களா, இந்த மூச்சுல இதுவரை எத்தனை ஜென்மமா பார்த்தா 13 விதமான மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். இந்த ஜென்மத்தை அவங்க வந்தோம், குடும்ப சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலை, நம்ம இந்த குழந்தை வழிபடுக்க, வீட்டு மனைவி சாஸ்திரம், நம்ம கிரகம், தீய சக்தி உடல் நோய், வாஸ்து போல இரண்டாம் முறையா சாந்தி செய்யாது, இப்படி 13 விதமான என்ன மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம உடம்புக்கெல்லாம் பல கோடி ஜென்மாளுக்கு மூளை இருதயம் 7 சக்கரங்களும் தொப்புள்ள சுத்த மூச்சா வருது. இந்த மூச்சலோட கை மேல வச்சீங்கன்னா 12 அங்கம் எதிர்மறை எண்ணலைகளா இருக்கிறது. ஆதிநாதம் மூலம் மட்டும்தான் எண்ணலைகளை அடங்க செய்ய. சும்மா கண்ண மூடி உட்கார தியானம் அல்ல, மனம் எண்ணலைகளாக மூச்சா வெளியே வருது. மூச்சு நின்று போச்சுன்னா செத்து போயிட்டுன்னு அர்த்தம். அதான் செத்தாரை போலேன்னு சொல்றாங்க ஆச்சுங்களா. மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரேங்கிறாரு. இப்போ ஒரு ஆதிநாதவாசியை கத்துக்கிறதுக்கு 24 வருஷம் வேண்டும். அந்த 24 வருஷமும் குருட இருந்து கற்கக்கூடிய அனுபவ ஞானத்தை நாம் ஒரு மணி நேரத்தில் என்னுடைய குருடைய அனுபவ ஞானத்தில் உங்களுக்கு அரை மணி நேரம் ஒரு நிலையாகும், அரை மணி ஒரு நிலையாகும், உங்க மூச்சு முழுமையாக நிறுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் சதா காலம் ஆதிநாதம் மூலமாக நீங்கள் உங்க உடம்பில் கூடிய பல கோடி செயல்பாடு சுத்தம் செய்தல் வேண்டும். அதுக்கப்புறம் தொண்டக்குழந்து கழுத்தக்கூடிய கதா சொல்லப்படும். நம்மளோட ஆயுள் காலம் முடிந்த பிறகு ஆதிகாத்மா புரு பரமாதேவந்து பரநாதம் சென்றுவிடும். இறைவற்றிருந்து ஆத்மா பூமிக்கு வந்தோம், திருப்பி இறைவன்ட்ட போய் சேருவதுதான் ஆதிநாதவாசி சிறப்பம்சமாகும். இப்படி ஒருத்தர் சொற்பொழி பேசுறாங்க, ஒருத்தர் பாட்டை படிக்கிறாங்க, அதனால் நீங்க எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அனுபவத்தில் கண்டு அதை பேரின்பம் அடைய வேண்டும். அல்லாத அவர் சொன்ன பேச்சினால் பயனில்லை, அனுபவத்தால் மட்டுமே பேரின்பம். அந்த பேரின்பத்தை அடைய செய்ய வைப்பது 24 மணி நேரம் பேரின்பமாக மன அமைதியுடன். ஒரு கோயில் போறீங்க, அந்த கோயில் போன அமைதி கிடைக்குது, திருப்பதி போனால் அமைதி கிடைக்குது, திருச்செந்தூர் போனால் அமைதி, திருப்பி போனால் 1 மாசம் மனசு நல்லா இருக்கும், திருச்செந்தூர் ராமேஸ்வரம் போனால் பாய்ங்காலிக்கு மனசு அமைதியா இருக்கும், பக்கத்துல கோயில் இருந்தா காலையில அமைதியா இருக்கும். அந்த கோயிலோட கருவறையிலும் சித்தர் சமாதியும் தீட்டா டெல்டா பிரெயின் வேவ்ஸ் கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க. அந்த பிரெயின் வேவ்ஸில் உங்களை
24 இருக்க செய்ய வைப்பதால் நீங்கள் மனம் அமைதியோடு வாழலாம். மனம் அமைதியாகதால் உங்க மூச்சு மூக்கிலிருந்து வெளியே 24 வெளியே வராது. இது உலகமாக அதிசயம் ஒன்றாகும். கரு குருசுத்து மையத்தில் மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது. இன்றைய தேதி 3/8/2029 வரை எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, மூச்சிருந்து கூட பூர்வமத்தி மாதிரி மூச்சு தளவுக்கு சொல்றாங்க. எந்த அளவுக்கு மூச்சு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அசிங்க செத்துட்டுறீங்கன்னு அர்த்தம். அப்ப எல்லாரும் இது சொல்றது இறப்பு யோகம். சாகா கலை என்பது மூக்கு வழியாக சுவாசம் வெளியாக வராமல் உள்ளேக நீ எந்த பயிற்சி செய்யாமல் மூக்கில் இங்க வச்சா காத்தே வராது. 24 மணி நேரமும் அந்த நிலையை அடைய செய்ய வாய்ப்பு இந்த உலகில் என் குருவாய் ஆதிநாத மகர்ஷி மட்டும்தான் முடியும். அப்படி யாராவது சொல்லிக் கொடுத்தால் அவரே ஞானகுரு. நான் ஏற்றுக்கொள்கிறேன். கரு குரு சித்தி மையம் 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.